சென்னை நுங்கம்பாக்கம் தாஜ் கோரமடலில் தென்னிந்திய வேலைகளை போர்க்கூட்டமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். வேந்தர் தியாகராயர் அவர்கள்தான் 1909 சென்னையில் வர்த்தக பிரமுகர்களை அழைத்து பேசி முதல் முதலாக தென்னிந்திய வர்த்தக கழகத்தை உருவாக்கியவர் என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 12 ஆண்டு காலம் அதன் தலைமை பொறுப்பில் இருந்தவர் மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சிக்காக சவுத் இண்டியன் ட்ரேட் ஜேர்னல் என்ற இதழையும் தியாகராயர் அவர்கள் வெளியிட்டு வந்தார். இதனை இங்கே நினைவூட்ட காரணம், சமூக நிதி வரலாற்று மட்டுமல்ல, சென்னை மாகாணத்தின் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றியது திராவிட இயக்கம் என்பதால்தான் இன்றைக்கு நமது ஆட்சியின் இலக்காக அனைத்து துறையிலும் வளர்ச்சி என்பதை திராவிட மாடல் கோட்பாடாக கொண்டுள்ளோம் என்றால் அதற்கு அரசியல் சமூகவியல் மட்டுமல்ல, பொருளாதாரமும் தொழில் வளர்ச்சியும் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த வகையில் நூற்றாண்டு காணும் இந்த அமைப்பினை பாராட்டுவதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் தமிழ்நாடுதான் முன்மாதிரி மாநிலம். தொழிற்சங்க இயக்கம் என்பது இங்குதான் முதல் முதலாக உருவானது. பிரிட்டிஷ்காரர் அதிகப்படியான தொழிற்சாலைகளை இங்கு உருவாக்கினார்கள். அரசியல் உரிமை மட்டுமல்ல, தொழிலாளர் உரிமையும் தமிழ்நாடு கேட்டு போராடியது. தூத்துக்குடியில் இருந்த ஹார்வி ஆலையில் தொழிற்சங்கத்தை 1905 கப்பலோட்டி தமிழர் வாவு சிதம்பரனார் அவர்கள் உருவாக்கினார். அந்த மாவீரர் சிதம்பரனாருக்கு இன்று நினைவு நாள். அத்தகைய முக்கியமான நாளில் நீங்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதும் மிக 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 பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம், தூத்துக்குடி ஆர்வி ஆலை, சென்னை பக்கிங்காம் கர்நாடிக் ஆலை ஆகிய இடங்களில் தொழிலாளர் போராட்டங்கள் நடந்தது. இதன் காரணமாக தொழிலாளர் ஒற்றுமை மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கான சலுகைகள் சட்டங்கள் ஆகியவை உருவானது. இன்னொரு பக்கத்தில் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களுக்கு தேவையானவற்றை வழங்கவும் தங்களது தொழில்களை வளர்க்கவும் முயற்சிகள் எடுத்தார்கள். அப்படி உருவானதுதான் தென்னிந்திய வேலைகளை போர்க்கூட்டமைப்பு. தொழில் முதலீட்டாளர்கள் ஒருங்கிணைந்து தங்கள் தொழில்கள் சிறந்து விளங்கவும் தொழிலாளர்களுடன் ஒரு சுமூகமான சூழ்நிலையில் கொண்டு செல்லவும் இஎஃப்எஸ்ஐ அமைப்பு உருவாகியது. தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் மற்றும் 15 பெரிய தொழில்துறை சங்கங்கள் கொண்ட 730 நிறுவன உறுப்பினர்களை கொண்டு இந்த கூட்டமைப்பு முதலில் தொடங்கப்பட்டுள்ளது. இன்று சுமார் 1,000,000+ அதிகமான உறுப்பினர்களை கொண்டுள்ள இந்த தென்னிந்திய வேலைகளை பொறு கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழ்நாட்டை இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற முன்னெடுப்புகளை எடுத்து வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். தமிழகத்தில் புதிய தொழில்கள் ஏராளமாக இந்த 15 மாத காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையை தாண்டி பல்வேறு மாநிலத்திலிருந்தும் வந்து நிறுவனங்களை தொடங்குகிறார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொழில் தொடங்க வருகிறார்கள். அந்த வகையில்தான் தொழிலதிபர்களை தொழில் நிறுவனங்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் நலன் கருதி இத்துறையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியம் மூலமாக பல திட்டங்கள், கல்வி, திருமணம், இறப்பு இழப்பீட்டு தொகை, மூக்கு கண்ணாடி வழங்குதல், ஓய்வு இல்லை வசதி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியம் ஓய்வு இல்லை புனரமைப்பிற்காக நமது அரசால் தற்போது 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வாரியத்தின் உறுப்பினராக இணைந்து இஎஃப்எஸ்ஐ தங்கள் பங்களிப்பு அளிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அமைதியான இணக்கமான சூழ்நிலைக்கு
இது இன்றிமையாதது ஒன்று. இந்த கூட்டமைப்பு அனைத்து முக்கிய தொழிற்சங்கங்களுடன் சிறந்த உறவை பேணி காத்து வருகிறது. மேலும் தொழில்துறை மற்றும் பொதுவான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள், தொழிலாளர் நலம் குறித்த விவரங்களில் தொழிற்சங்கத்தோடு தொடர்பு கொண்டு செயல்பட்டு வருவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில்துறையினருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே சமரச முறையின் வாயிலாக சுமூகமான உறவை ஏற்படுத்த தொழிலாளர் துறையானது நடவடிக்கை எடுத்து வருகிறது. உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொழில்சார் வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. தொழில் நடத்துவதில் எளிய நடைமுறை, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்பதை செயல்படுத்தி வருகிறோம். இது குறித்த தகவல்களை தொழிலாளர் துறையின் வலைதளத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையானது தொகுத்து வழங்கி வருகிறது. தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத் துறையின் குறிக்கோள்களுக்கு வேலையளிப்போர் கூட்டமைப்பும் இணைந்தும் பணியாற்றுவது இன்றிமையாதது. குழந்தைகள் காப்பகம் அமைத்து பராமரிக்க முடியாத தொழிற்சாலைகள், அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் பொது குழந்தைகள் காப்பகம் அமைத்துக் கொள்ள மகப்பேறு நல சட்டத்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு வேலையளிப்போர் பங்களிப்புடன் தொழிலாளர் நலத்துறையினால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொழிலாளர்கள் மன அமைதியுடன் பணியாற்றவும் தங்கள் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணும் பொருட்டும் தொழிலாளர் குறைதற்கு இணையதள வசதி, தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத் துறையால் ஏற்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையானது வேலையளிப்போர் தாக்கல் செய்யக்கூடிய ஆண்டறிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பதிவேடுகள் ஆகியவற்றை எளிய முறையில் சமர்ப்பிக்கும் வகையில் மேற்படி ஒவ்வொரு சட்டங்களின் கீழான நடைமுறையினையும் எளிமைப்படுத்தியுள்ளது. தொழிலாளர்கள் மற்றும் வேலையளிப்போருக்கு தொழிலாளர் துறையானது பல நன்மைகளை பயக்கும் வகையில் ஒரு பாலமாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் தலைசிறந்த இடத்தை தமிழக தொழில்துறை பெற வேண்டும். அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் அரசானது உங்களுக்கு வழங்கும். தொழிலை மட்டுமல்ல, தொழிலாளர்களையும் வளர்க்கும் கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. அரசு, தொழிலதிபர்கள், தொழிலாளர் ஆகிய முத்தரப்பும் கைகோர்த்தால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும். இதுவே இந்த அரசினுடைய குறிக்கோள். இவற்றை நோக்கியே நாம் பயணிக்கிறோம். 100 ஆண்டு விழா காணும் இந்த அமைப்புக்கும் அமைப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.